செந்தில் பாலாஜிக்கு புதிதாக தயார் செய்யப்பட்ட அறையில் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் என்னென்ன என்பதை விரிவாக தற்போது பார்க்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பைபாஸ் அறுவை சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி புழல் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வருமான வரி செலுத்துவதால் அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு ஒதுக்கப்பட்டு உள்ளது. அவர் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதால் சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவர்கள் ஓய்வறை அவசரமாக தயார் செய்யப்பட்டு உள்ளது. இதில் புதிய படுக்கை, மெத்தை, மின்விசிறி, தொலைக்காட்சி, கொசுவலை, கழிவறை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் நோயாளி என்ற முறையில் விரும்பும் உணவை சாப்பிட அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.